அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாட்டு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய கான்டென்ட் பேஜ், அதனுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன். பொதுவாகவே அந்த ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கிறிஸ்பாக உங்களுக்கு நான் தரேன். இது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடித்து 11th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய முதல் கிளாஸ் ஆக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், லிவிங் வேர்ல்டு. லிவிங் வேர்ல்டு அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு தெரியும், உயிரின உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரி உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், 5 kingdom ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயோ அல்லது 10th ஸ்டாண்டர்ட்லேயோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து யார் உருவாக்குனாங்க 2 kingdom சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷனை, அதுக்கப்புறம் 5 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை யார் உருவாக்கினாங்க இப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுபோக இந்த லெசனில் நம்ம வேறு என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த 2 kingdom கிளாஸிஃபிகேஷனில் என்னென்னலாம் இருக்குது, சரியா? வாட் இஸ் த இம்பார்ட்டண்ட் ஒர்க் ஆஃப் கரோலஸ் லினேயஸ், வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஆர்ஹெச் விட்டேக்கர், சரியா? இவங்களுடைய வேலை என்ன? 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை உருவாக்குற ஒரு பேர் விட்டேக்கரு, 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை உருவாக்குன ஒரு பேர் கரோலஸ் லினேயஸ். கிளாஸிஃபிகேஷனை ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நாம் பார்ப்போம். அதே போல் அந்த 5 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே என்னென்னலாம் வருது, அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்லாம் என்னென்ன, 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே என்னென்னலாம் வருது, அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ்லாம் என்னது, 5 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ்லாம் என்னது, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னது, இப்படிங்கிறதே நாம் டோட்டலாக இந்த லெசனில் படிப்போம். அதை தான் வந்து லிவிங் வேர்ல்டு அப்படின்னு நாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எஸ்பெஷலி நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுப்போம், சரியா? 5 kingdom கிளாஸிஃபிகேஷனில் பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிறது, இட் இஸ் ஒன் ஆஃப் த கிங்டம். அந்த பிளான்ட் கிங்டம், தாவர உலகம் பற்றி மட்டும் நாம் ஒரு லெசனாக படிக்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன படிக்க போகிறோம், கிளாஸிஃபிகேஷன் வகைப்பட்டியல் ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே படிப்போம். ஒரு தாவரத்திற்கு பேர் வைக்கிறது எப்படிங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த லிவிங் வேர்ல்டு லெசனில் நம்ம படிப்போம். வைரஸ் பற்றி படிப்போம், பாக்டீரியா பற்றி படிப்போம், ஃபங்கை பற்றி படிப்போம், அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இந்த லிவிங் வேர்ல்டில், சரியா? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி நிறையா கவர் பண்ணிடுவோம் லிவிங் வேர்ல்டில். அது வந்து எப்படி எக்கனாமிக்கலி இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி, எப்படி அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் பாக்டீரியாவை வச்சு, அதே போல் வைரஸை வச்சு என்னென்ன டிசீஸ்லாம் வருது, பாக்டீரியாவை வச்சு என்னென்ன டிசீஸ்லாம் வருது, ஃபங்கையை வச்சு என்னென்ன டிசீஸ்லாம் வருது, ப்ரோட்டோசோவா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் ஜுவாலஜியில் படிப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மைக்கோ பிளாஸ்மா அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மைக்கோரைசா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து சயனோ பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது எல்லாத்தையும் பற்றி நாம் இதில் படிப்போம். பிளான்ட் கிங்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த பிளான்ட் கிங்டம் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆல்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்த ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆல்கே படிச்சிருப்பீங்க, பிரையோஃபைட்ஸ், டெருடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம்ஸ். இதை பற்றி தான் நாம் இந்த பிளான்ட் கிங்டம் லெசனில் படிக்க போகிறோம், தாவர உலகம்ல, சரியா? ஸோ அதில் ஆல்கையினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய இனப்பெருக்கம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய பயன்கள் எப்படி இருக்குது, அதனுடைய வகைப்பாடு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆல்கையை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதில் அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதில் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, சரியா? அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிப்போம் ஒரே ஒரு ஆல்கை பற்றி பிளான்ட் கிங்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் இதோட அந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிற டைட்டில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. வாட் இஸ் இட் டைவர்சிட்டி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, தாவர சாரி உயிரி உலகின் பன்முகத்தன்மை அப்படின்னு அர்த்தம். பன்முகத்தன்மைன்னா என்னது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்கானிசம்ஸ், அதை தான் பன்முகத்தன்மை. அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சில பிளான்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் வந்து மூணு வித தாவரங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே போர்டு கிளியராக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இதை என்னால் மேக்னிஃபை பண்ணி உங்களால் காமிக்க முடியும், உங்களுக்கு காமிக்க முடியும். பர்பஸாக நான் அதை மினிமைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், சின்னதாக்கி தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை சின்னதாக்கி வச்சுருக்கேன், சரியா? ஸோ உடலப்புறமைப்பியல், ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு, தண்டு, இலை, வேர், இந்த மூணுத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதனுடைய பண்புகள்லாம் எப்படி இருக்கும், அது ஒரு தாவரத்தில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் உடலப்புற அமைப்பியலில் படிப்போம். இனப்பெருக்கப்புற அமைப்பியலில் அடுத்த மூணு என்னது? மலர், கனி, விதை, சரியா? ஃப்ளார், ஃப்ரூட் அண்ட் சீடு. ஸோ இந்த மூணுத்தினுடைய பண்புகள்லாம் என்னது, அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னது, அதோட அடாப்டேஷன் கேரக்டர் என்னது, அதனுடைய யூசஸ் என்னது, அது வேறு மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன் ஆயிருக்கா, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாத்தையும் படிப்போம். அந்த பார்ட்ஸு எப்படி இருந்தால் என்ன பேர் அப்படிங்கிறத பார்ப்போம், சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டையும் நீங்கள் படித்தீங்கன்னா தான் இந்த லெசனை உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும், சரியா? இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்ஸானமி. இந்த லெசன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குற ஒரு லெசன் இது, சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த லெசனில் தான் உங்களுக்கு நிறையா பயாலஜிக்கல் டேர்ம் வரும், பயாலஜிக்கல் நேம் அப்படி சொல்லுவாங்களே அறிவியல் பெயர், அது வரும். அதை ஃபுல்லாக நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிடணும், சரியா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பண்புகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, எத்தனையாக வகைப்படுத்தியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க, குடும்பங்களாக வகைப்படுத்தியிருப்பார்கள். அதில் ஒரு மூணு குடும்பம் மட்டும் நாம் படிப்போம். சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆறு குடும்பங்கள் பற்றி நாம் படிப்போம், அவ்வளோதான். அந்த ஆறு குடும்பங்களில் என்னென்ன தாவரங்கள்லாம் இருக்குது, அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன, அதில் இந்த உடலப்புறாமைப்பியல் எப்படி இருக்குது, இனப்பெருக்க புறாமைப்பியல் எப்படி இருக்குது, இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம், சரியா? இந்த லெசனில் ஸோ இந்த லெசன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஃப் கொடுக்குற ஒரு லெசன். பட் அந்த லெசனை சிம்பிளிஃபை பண்ணி சில நோட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெசனை வந்து நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அந்த நோட்ஸை நான் உங்களுக்கு தருவேன், சரிங்களா? அது தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது, தாராளமாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அதை மட்டும் படித்தா போதும், ரைட்டா? அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய லெசன் வந்து இது, சரியா? இது மட்டுமல்ல இதுக்கு நிறையா இருக்குது, அது அந்த வரிசையில் வரக்கூடிய லெசன் இந்த மூணுமே. ஒரு செல்லுனா என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த செல்லுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும். உட்கர் இருக்குது, எண்டோப்ளாஸ்ம வலைப்பின்னல், எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இருக்குது, ரிபோசோம்ஸ் இருக்குது, கோல்கி அப்பாரட்டஸ் இருக்குது, லைசோசோம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சைட்டோப்ளாசம் தனியாக இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, செல்வால் இருக்குது. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக டைட்டில் போட்டு நம்ம படிப்போம். இந்த செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல் சுழற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல் சைக்கிள், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். செல் வந்து ஒரு செல்லிலிருந்து இன்னும் ரெண்டு செல்லாக எப்படி மாறுது, சரியா? அந்த ரெண்டு செல்லாக எப்படி மாறுது, மைட்டாசிஸ் மூலமாக அல்லது மியாசிஸ் மூலமாக மாறுது. எப்போ மைட்டாசிஸ் நடக்கும், எப்போ மியாசிஸ் நடக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாம் அதை லெசன் வைஸாக பிரிச்சுருக்கோம், அவ்வளோதான். மைட்டாசிஸ் அப்படிங்கிறது திட்டம்னு ஒரே ப்ராசஸில் நடந்துருமா, நடக்காது இல்லையா? அதில் நடக்கக்கூடிய ஃபேஸஸ்லாம் என்னென்ன, மியாசிஸ் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து என்னென்ன ஃபேஸஸ்லாம் நடந்துச்சு இப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் படிப்போம். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயோமாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன்,
அது என்ன சார், அது பயோமாலிகூல்ஸ் அப்படின்னா உயிரி மூலக்கூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செல் சுழற்சிக்கு அடுத்த லெசன் உயிரி மூலக்கூறுகள். இதில் என்னதான் நம்ம படிப்போம் அப்படின்னாக்கா, கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் புரோட்டீன்கள், அதுக்கப்புறம் கொழுப்புகள் ஃபேட் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் வாட்டர் பற்றி நாம் படிப்போம், இது போக என்சைம்ஸ் பற்றி நாம் படிப்போம், ஆல்கலாய்ட்ஸ் படிப்போம், ஸ்டீராய்டு படிப்போம், இந்த மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட்ஸ், தே ஆர் கால்ட் அஸ் பயோமாலிகூல்ஸ் அண்ட் தே ஆர் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் தேர் சர்வைவல் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட் உயிராகவே இருக்கணும் அப்படின்னாக்க இந்த பயோமாலிகூல்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ என்னென்ன மூலக்கூறுகள்லாம் வந்து என்னென்ன வேலையை செய்யுது அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து பிரித்து நாம் படிக்கும். இது உங்களுடைய ஃபஸ்ட் வால்யூம். இதில் எந்த லெசன்லாம் கட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆஸ் ஃபார் அஸ் 2020, இப்போ அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிற சமயம் வந்து 2020, இதில் என்ன லெசன் கட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நீங்கள் நீட்டுக்கு படிக்கிறதாக இருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லா லெசனையும் கண்டிப்பாக படித்தாக வேண்டும். சரியா, டன். ஸோ அப்போ பார்ட் 1 நாம் முடிச்சிருக்கிறோம். பார்ட் 2க்கு அடுத்த வீடியோ நாம் பார்ப்போம். சரிங்களா, மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.